வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் பூச்சி விரட்டி அடிக்கும் அடிக்க நேரம் எதிர்நோக்கியிருக்கக்கூடிய விவசாயிகள் உலர்த்துதல் பணிக்கு நேரம் எதிர்நோக்கியிருக்கக்கூடிய விவசாயிகள் அனைத்து பொது பணிகள் இதர பணிகளுக்கான ஆய்வறிக்கை 2023 அக்டோபர் 31 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அக்டோபர் 31 மற்றும் 1, 2 தேதிகளில் சற்று மழைப்பொழிவு தீவிரம் குறைந்திருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது 1.5 நாள் சொன்னோம், ஏற்கனவே 1ஆம் தேதியும் 2ஆம் தேதி முற்பகல் சொன்னோம், அப்புறம் நேற்றைக்கு 31ஆம் தேதி பிற்பகல் மற்றும் 1ஆம் தேதி முழுநாள்னு சொல்லியிருக்கோம். அது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது 31ஆம் தேதி பிற்பகல்லிருந்து 2ஆம் தேதி முற்பகல் வரைக்கும் ஒரு பெரிய அளவிலே மழை இருக்காது, ஆனால் மழை இருக்கும். புரியுதுங்களா? பெரிய அளவிலே மழை இருக்காது, ஆனால் மழை இருக்கும். உலர்த்தும் விவசாயிகள், அதாவது அறுவடை விவசாயிகள் அறுவடையை மேற்கொள்ளலாம், ஆனால் திடீரென்று ஒரு மழை வந்தால் மூடி பாதுகாக்க கைவசம் ஏதாவது வச்சுக்கணும் தார்பாலின். பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மதிய நேரத்தில் மழை வரலாம், மாலை நேரங்களில் மழை வரலாம், ஒரு 2.5 வெயில் உயர்ந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மழை வரும். டெல்டா மாவட்டங்களுக்கு வெயில் வந்ததும் மதிய மாலையில் மழை வரும், ஆனால் பரவலாக இருக்காது, ஆங்காங்கே இருக்கும், வடகிழக்கு கருத்து கிழக்கு கருத்து வரும். உலர்த்தும் விவசாயிகள் உலர்த்தலாம், ஆனால் திடீரென்று ஒரு மழை வந்தால், ஆனால் வாய் அதாவது எங்காவது ஒரு இடத்துல தான் பெய்யும், 2 இடத்துல தான் பெய்யும், அந்த இடம் உங்கள் இடமா அமைஞ்சிட்டா சிக்கலாயிடும் இல்லையா? அதனால நம்ம எப்போதுமே முன்னெச்சரிக்கையோட கிழக்கு நோக்கி பார்த்து வடகிழக்கு நோக்கி பார்த்த உடனே இருக்கணும். சில நேரங்களில் உங்கள் தலைக்கு மேலேயே அது ஃபார்ம் ஆகும், ஃபார்ம் ஆகி அங்கூட பெய்யாமல் உங்களை தள்ளி மேற்கு பக்கத்தில் வந்து கூட பெய்யலாம். உதாரணத்துக்கு திருவாரூர்ட்ட ஃபார்ம் ஆகி கூத்தநல்லூர் வந்து பெய்யலாம், இல்லை திருவாரூர்ட்ட ஃபார்ம் ஆகி நீடாமங்கலம் வந்து பெய்யலாம், அல்லது திருவாரூர்லேயே ஃபார்ம் ஆகி பெய்யலாம், இல்லை நாகப்பட்டினம் ஃபார்ம் ஆகி திருவாரூர் வரலாம். அது திடீரென்று ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் மதிய நிலை. அதனால அறுவடை விவசாயிகள் அறுவடை செய்யலாம் இன்றைக்கு நாளைக்கு, ஆனால் மழை குறுக்கீடு இருக்கும், ஆனால் இடைவெளியை எதிர்நோக்கிட்டு இருந்தால் அப்புறம் பண்ண முடியாது. அதனால் இருக்கிற சிறு சிறு வாய்ப்பெல்லாம் நம்ம பயன்படுத்தினா தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதனால் நான் உங்களுக்கு இன்றைக்கி அறுவடை பண்ணி இன்றைக்கே முடிச்சிடலாம் அப்படின்னு நான் சொல்லலை. இடைவெளி இடையூறும் இருக்கும், இடைவெளியும் இருக்கும். இடையூறு தான் நான் சொல்கிறேன், வெள்ள பாதிப்பு மழை, அந்த மழை, கொட்டு மழை, இதெல்லாம் சொல்லலை. ஆனால் ஒவ்வொரு இடங்களையும் பெய்யும்பொழுது நல்ல மழை கூட சில இடத்துல பெய்யலாம், காற்று சுழிச்சு ஒரு இடத்துல நிறைவேறாது. இப்போ வட மாவட்டங்களுக்கு பெய்ய போகுது, வடகடல் வர வடவுள் மாவட்டங்களில் அது படிப்படியாக அந்த பக்கம் இந்த பக்கம் நான் வந்து மழை பொழிவு மாறி மாறி இடத்துக்கு இடம் கொடுத்துட்டே இருக்கும். பொதுவாக புதிய காற்று சுழிச்சு தாழ்வு நிலைகள் தாழ்வு அமைப்புகள் வந்தால் தான் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். அதுவும் ஆணித்தனமாக கடலில் ஊனி வந்தால் தான் அதிக மழைப்பொழிவை தரும். கடலோடு இணைந்த காற்று சுழிச்சு வந்தால் தான் மழைப்பொழிவு தரும். கடலை இணையாமல் மேலடுக்கு சுழிச்சாவோ இருந்தாலும் மழை பெய்யாது. ஆனால் கடலோடு இணைந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை, அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி எனப்படும் காற்றழுத்த தாழ்வு நிலை, பகுதி அல்ல நிலை, பகுதினா பரந்த பகுதியாக இருக்கும், இது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷார்ப்பாக வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும். இது வரக்கூடிய 3ஆம் தேதியிலிருந்து அமையப்போகிறது தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி. அது 1ஆம் தேதி இப்போவே உருவாகிட்டு இருக்கு அப்பால, அதுவே 2ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் நெருங்கி வரும், 3ஆம் தேதி நல்லா நெருங்கி வரும், 4ஆம் தேதி கரைக்கரையை ஒட்டி அமைஞ்சிரும். புயல் அல்ல, தாழ்வு நிலை, கண்ணுக்கு தெரியாமல் நம்ம வழியாக போனால் கூட நமக்கு தெரியாமல் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு மழையை உருவாக்கக்கூடிய ஒரு வெற்றிட அமைப்பு காற்று சுழற்சி, இதை நம்ம சொல்லலாம். இது 2ஆம் தேதிக்கு மேலே நெருங்கி வந்து 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி வந்து அது அரபிக்கடல் போய் தீவிரமடையும். அடுத்த நிகழ்வு 7ஆம் தேதி வரும். இப்படி நிகழ்வுகள் அடுத்தடுத்து இருக்குது. தீபாவளிக்கு பிறகு தான் தீவிரம்னு சொல்லியிருக்கோம், தீபாவளிக்கு முன்னாடி அளவாக இருக்கும், ஆனால் இடைவெளி என்பது குறைவு, ஆனால் மதிய மாலை இரவு தான் வலுத்த மழை பொழிவு இருக்கும். அறுவடை விவசாயிகள் முன்னெச்சரிக்கையுடன் மெல்ல அறுவடை செய்யுங்கள், உலர்த்தும் விவசாயிகள் முன்னெச்சரிக்கையுடன் உலர்த்தி கொண்டிருங்கள். அதேபோல் பூச்சி விரட்டி அடிப்பவர்களுக்கு 4 மணி நேரம் இடைவெளி கொடுக்கும் அப்படிங்கிறதுலாம் சந்தேகம்தான். அதுக்காக 4 மணி நேரம் இடைவெளி கொடுக்கும்னு நான் சொல்ல, நீங்கள் வாட்டுக்கு அடிக்க ஒரு இடத்துல மழை பெய்ய அந்த ஒரு இடம் உங்கடமா அமைய, சார் அடித்தேன் சார் 10,000 ரூபா சார் மருந்து போயிட்டா சார் உங்களால் சொல்லுவீங்க, நான் அனுபவப்பட்டிருக்கேன். ஒரே ஒரு இடம், அந்த இடம் உங்கள் இடமா அமைஞ்சிட்டுன்னா அந்த ஒரு ஆள்னால எனக்கு மனசு பாதிக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்,
மனிதர்கள் எவ்வளவு லட்சம் லாபம் அடைஞ்சாலும் என்னால லாபம் அடைஞ்சாலும் எத்தனை லட்சம் லாபம் அடைஞ்சாலும் ஆனால் அந்த நேரத்துலலாம் உங்களால் லாபம் அடைந்தேன்னு சொல்ல மாட்டாங்க, உங்களால் தான் நான் வெற்றி அடைந்தேன்னு சொல்ல மாட்டாங்க, நான் அதை சொல்லவும் எதிர்பார்க்கலை. ஆனால் ஒரு நாள் மழை பெஞ்சு ஒரு 1000 நட்டமாயிட்டுனா அதுக்கு தான் என் மனசே நோகடிப்பாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் விருப்பங்க. வெயில் அடிக்குது, மதியம் மழை வரலாம், மழை வராமையும் போகலாம், ஆனால் வாய்ப்பு இருக்குது, உறுதி இல்லை. மேகம் கருத்து வந்து வடக்குங்கிறேன் கிழக்கு வடகிழக்கிலேருந்து மேகம் வந்து மழைப்பொழிவை தரலாம். மதியம் வெப்பம் உயர்ந்ததும் அங்கங்கே கருத்து வரலாம். அதே நேரத்தில் அப்படியே மேகமூட்டமாக இருந்துட்டு தூரிட்டு போனாலும் போகலாம், அல்லது உங்களை ஒதுக்கிட்டு போனாலும் போகலாம். இதுதான் உங்களுடைய இதுதான் ஆய்வறிக்கை. ஏன்னா இருப்பது காற்று சுழற்சி, எந்த வலுவான நிகழ்வும் இல்லை. மழை பெய்வதற்கான வாய்ப்பும் இருக்குது, ஒதுக்கிட்டு போகவும் வாய்ப்பு இருக்குது. பூச்சி உரட்டை அடித்து உங்கள் இடத்துல ஒரு இடத்துல பெஞ்சு அந்த உரடை நனைஞ்சு போச்சுன்னா இந்த ஒரு ஆள்னாலேயே என் மனசு மிக மோசமாயிடும், நான் மோசமாக பாதிச்சிருவேன். ஆகவே லாபம் வந்தால் பெருசாக லாபமெல்லாம் பல லட்சக்கணக்கான பல ஆயிரம் கோடியெல்லாம் லாபம் அடைஞ்சிருப்பாங்க மொத்தமாக டோட்டலாக போட்டிங்கன்னா என்னால். ஆனால் நஷ்டம் வந்து கொஞ்சம் இருக்கும், அது வந்து அவர்கள் புரிதல் தவறான புரிதல் காரணமாக ஏற்பட்டிருக்கும். அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய விருப்பம், உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து. பூச்சி விரட்டி அடிக்கலாம், ஆனால் இடையில் மழை வரலாம். 4-5 மணி நேரம் ஒரு நாள் முழுவதும் இடைவெளி கொடுக்குங்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு, ஆனால் மழை இல்லாமலும் கூட போகலாம். அது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான் அமையும் இன்றைக்கி நாளைக்கும். ஆனால் வரக்கூடிய 3-ஆம் தேதியிலேருந்து மழைப்பொழிவு இருக்கும், அது கண்டிப்பாக மதிய மாலையெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். 4-ஆம் தேதி, 5-ஆம் தேதி, 6-ஆம் தேதியெலாம் அப்புறம் மழைப்பொழிவு தீபாவளி வரைக்கும் இருக்கும். அப்புறம் தீபாவளி பிறகு தான் தீவிரமடையும், இல்லை மழை இருக்கும். தீபாவளி மழை இருக்கும். அடுத்தபடியாக உலர்த்தும் விவசாயிகள் சொல்லியாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு. தொடர்ந்து நீங்கள் வானிலை கூட இணைந்திருக்கணும். வரக்கூடிய நாட்களில் எந்தவித ஒரு வலுவான நிகழ்வு உருவானப்போ தான் பரவலாக மழை பெய்யும். அந்த வலுவான நிகழ்வும் தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரியிலேருந்து திருவள்ளூர் வரைக்கும் சுற்றுவட்டம் அமைகிற அளவுக்கு ஒரு ஊரை கடந்து தமிழ்நாடு முழுவதும் ஊடுருவி போனால் தான் மழைப்பொழிவை கொடுக்கும். அப்படி தான் ஒரு நாள் முழுக்க நான் தமிழ்நாடு முழுவதும் உள்ள எல்லா விவசாயிகளையும் ஒரு நாள் தப்பிக்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் வழியாக போனீங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டம், இவன் மோசமான ஆள் செல்வகுமார்ம்பாங்க. கன்னியாகுமரி திருவள்ளூர் வழியாக போனிச்சுன்னா திருவள்ளூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி வழியாக போனிச்சுன்னா திருவள்ளூர் சென்னையில் உள்ளவங்க, மழை 6 மாதமே பெய்யலை சார், என்ன சார் வானிலை இருக்கே அப்படிம்பாங்க. 6 மாதமே பெய்யலை, அது பெஞ்சிருக்கு மறந்துடுவாங்க. பெய்யிறப்போ ஐயோ மழை கொட்டுக்கிறது மழைப்பாங்க, அந்த பக்கம் ஓஞ்சோன்னா ஐயோ காயுது பெய்யல்பாங்க. கனம் அடைப்பாங்க, அப்புறம் ஓஞ்சோன்னா வெயில் அடிக்கிறது என்ன சார் செய்கிறது, இப்படி மாறி போச்சு. நேற்றைக்கு காலையில் தமிழ்நாட்டில் வட தமிழகத்தில் கனமழை, மிகச்சிறப்பான மழைப்பொழிவு பிடித்து வருகிறது. அடுத்த மாலையில் கடுமையான மூடுபடி சார், என்ன சார் மழை நின்று போச்சு. இப்படியாவது பரவாயில்ல, அழகாக சாருனாவது பேசினாவது பரவாயில்ல, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நான் வந்து அறுவடை விவசாயிகளுக்கு இந்த 2 நாள் இடைவெளி என்பது குறைவான மழை ஒரு இடத்துல ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இருக்கலாம், ஆனால் இந்த இடைவெளி என்பது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனால் இது வந்து தொடர்ந்து நாள் முழுவதும் இருக்காது, இடையில் மழை குறுக்கீடுகள் இருக்கும் என்பதையும், பெரிய அளவில் இடைவெளி இருக்காது என்பதையும், வரக்கூடிய 3-ஆம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு வரப்போகிறது என்பதையும் உங்களுக்கு முன்னறிவிப்பை கொடுத்து தொடர்ந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யலாம் உடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.